நமசிவாய. 27/8/2023 நாளில் எந்த மாதிரியான ஒரு ஆன்மீக விஷயங்களை செய்ய வேண்டும், அந்த நாளை வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது, இந்த ஒரு நாளில் வந்து மெயினாக நீங்கள் வந்து அதர் தேன் யுவர் ரெகுலர் இன்கம், உங்களுடைய வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இன்கம் விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் வருவதற்குண்டான ஒரு திட்டத்தை அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த ஒரு நாளில் ஆரம்பிச்சிங்கன்னா எங்களுக்கு அதுக்கு மாதிரியான ஒரு வாய்ப்பே கிடையாது. நான் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கேன், இல்லை நான் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கேன், எனக்கு வந்து இப்போ இருக்கிற வேலையே எனக்கு வந்து பயங்கர ஹெக்டிக்காக இருக்குது, அட் த சேம் டைம் எனக்கு வந்து இன்கம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களோ, அல்லது ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலோ, இல்லை நான் என்ன வேலைக்கே போக ஆரம்பிக்கலை, என்ன வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தால், யாராக இருந்தாலுமே இந்த ஒரு நாளுடைய அமைப்புகளின்படி நீங்கள் ஏதாவது ஒரு பாசிவ் இன்கம் வருவதற்குண்டான திட்டத்தை தீட்டினாலோ அல்லது அதற்குண்டான ஒரு ஆக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கனாலும் சரி, கண்டிப்பான முறையில் அது ஒரு பாசிவ் இன்கம் அப்படின்றது எதிர அது பிஸ்னஸாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு இதர வருமானம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பான முறையில் இந்த ஒரு நாளில் நீங்கள் அதுக்குண்டான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது மூலமாக கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ அதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் செய்யலாம். ஈவன் வந்து ரிட்டையர்ட் பர்சன்ஸ் கூட அதுக்குண்டான ஒரு எண்ணம் இருந்ததுனால் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை செய்வது வந்து இந்த ஒரு நாளில் அதுக்குப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த 27/8/2023 நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விசிறியை வந்து சிம்பிளாக வச்சுக்கிறது அப்படின்றது, நார்மல் விசிறியாக இருக்கணும், ஃபேன் மாதிரி இல்லாமல் விசிறி, கை விசிறி இருக்கு இல்லையா, அந்த கை விசிறியை வந்து படத்தை வந்து நீங்கள் கூகுளிலேருந்து எடுத்து அதை நீங்கள் வந்து லேப்டாப்லையோ அல்லது வந்து உங்களுடைய மொபைல்லையோ வச்சுட்டு அடிக்கடி பார்த்துட்டு வருவது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் வந்து ஒரு ரொம்ப அதிகப்படியான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு நாளில் மெயினாக நீங்கள் வந்து நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பக்கமாக பார்த்து ஓம் அபராஜிதாயை நமக, ஓம் அபராஜிதாயை நமக, ஏபிஏ RAJITAYAI அபராஜிதாயை நமக, அபராஜிதாயை நமக, அபராஜிதாயை நமகன்னு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு ஒரு நமஸ்காரம். அப்படி 11 நமஸ்காரங்கள் நார்த் ஈஸ்ட் பக்கமாக வடகிழக்கு பக்கமாக பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான அனைத்து விதமான நன்மைகளும் சேர்ந்து வச்சுக்கணும். அந்த அபராஜிதன் அபராஜிதா அப்படின்னு என்கிற ஒரு தெய்வம் தேவதை வந்து அதிகப்படியாக நமக்கு வந்து வெளியில் தெரியவில்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம், எப்படி இந்திரன் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலுமே உடனடியாக ஈவன் வந்து ஃப்ரெண்டாக கூட பாவிச்சுக்கலாம் வந்து இந்திரனை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிற ஃப்ரெண்டாக பாவிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அப்பாவா தங்கையா அப்பாவா தம்பியா அண்ணனா இந்த மாதிரி எப்படியாக வேணாலும் இந்திரனை பாவித்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருந்து நம்ம எப்படி பாவிக்கிறோமோ அது மாதிரியாக அவர் வந்து நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் செய்வார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் தான் இந்த அபராஜிதாயும். ஸோ நம்ம வந்து தங்கையாக அக்காவாக தாயாக ஃப்ரெண்டாக எப்படி வேணாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இவர்களை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். அடுத்தா வந்து பார்த்தோன்னா இந்த நாளிலே நீங்கள் வந்து 27 நீங்கள் செய்ய வேண்டிய ஆக்டிவேஷன் வந்து பாடி பார்ட் ஆக்டிவேஷனுங்கிறது வந்து நெக்கோட பேக் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பின்பக்கம், இந்த பின்பக்கம் நீங்கள் வந்து எய்தர் உங்களுடைய எல்லா ஃபிங்கர்ஸும் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி, அவ்வப்போது ஒரு நாளிலே பல முறை வந்து 5-5 நிமிடமாக செய்து கொள்ளுங்கள். ஒரு 4 தடவையாக செஞ்சுக்கோங்க, டோட்டலாக ஒரு 20 மினிட்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த மாதிரியான ப்ரெஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன சொல்ல வேண்டும் மனதிற்குள் அப்படின்னா, ஸ்டேபிள், STABLE, ஸ்டேபிள் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க. இது உங்களுடைய உடலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையும் நிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற அந்த பாடி பார்ட் ஆக்டிவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது உங்களுக்கு ஃபாஸ்ட் அவுட் ஆகுது, ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, டெய்லியே இதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு நிமிஷம் 2-2 நிமிஷமாவது ஒதுக்கிடுங்க. இப்போ நாம் வந்து ஒரு 4-5 விஷயங்கள், 4-5 பார்ட்ஸ் பாடி பார்ட்ஸ் சொல்கிறோம், அல்லது வந்து 10-20 பாடி பார்ட்ஸ் சொல்கிறோன்னா, எதெல்லாம் முடியுதோ அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நிமிடமாக ஒவ்வொரு நிமிடமாவது நீங்கள் ஒதுக்கிவிட்டு எல்லா வீட்லையுமே நீங்கள் வந்து எழுதி வைத்து கொண்டு செய்து வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு நோயில்லாத வாழ்வு கண்டிப்பான முறையிலே இருப்பதற்குண்டான ஒரு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்லேயும் வந்து மைண்ட்லேயும் லைஃப் ஓவரால் லைஃப்பும் வந்து மைண்ட் கிளியரன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது பேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம், நீங்கள் வந்து பறவைகளுக்கு உணவிடுவது, நீர் வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம், குறிப்பாக நீர் வைப்பது அதிகப்படியான ஒரு பலன் தரும். வெறும் நீர் மட்டும் வைக்காதீங்க, ஏதாவது ஃபுட்டு போடுங்க அப்படின்னு. அதே போல் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் குபேரரை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. குபேரரை வந்து எங்கே வழிபடுவது வந்து பார்த்தோம்னா எங்கே வழிபடணும் அப்படின்னா, சிவன் கோயிலிலோ அல்லது மகாலட்சுமி கோயிலிலோ போயிட்டு குபேர நாமம் சொல்லிவிட்டு பிறகு, அதாவது குபேர நாமம்னா ஓம் குபேராய நமக, அல்லது வந்து யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானிய தனதானிய சமர்த்தி தேதாவிய சுவாகா, எது வேணா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு குபேரரோடது தெரியுமோ அது குபேராய நமகன்னு சொன்னாலும் அதுக்குண்டான பலன் இருக்குது.
குபேராய நமக குபேராய நமக குபேராய நமகன்னு நீங்கள் சொல்லிட்டு ஒரு 108 times சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா, வாய் மனதிற்குள் சொல்லணும், வாய் திறந்து சொல்லாதீங்க, மனதிற்குள் சொல்லிக்கொள்ளுங்கள். சிவன் கோயிலிலோ அல்லது மகாலட்சுமி டெம்பிள்லையோ எங்கேயாவது போய் உட்காந்துக்கோங்க. முடிஞ்சால் உங்களுக்கு வந்து உங்களோட ஆண்ட்ராய்டில் வந்து அந்த டைரக்ஷன்ஸ் காட்டக்கூடிய கருவி இருந்ததுன்னா அதை வந்து ஆப் நீங்கள் போட்டுட்டு வடகிழக்கு பக்கம் எங்கேன்னு பார்த்துட்டு அந்த வடகிழக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அந்த வடகிழக்கு பகுதியில் உட்கார்ந்து நீங்கள் பார்க்க வேண்டிய திசை வந்து இது கிழக்காகவோ அல்லது வடக்காகவோ இருக்கட்டும். அது ஒன்று சொல்லிவிட்டு அந்த 108 சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, வாயில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்படி உங்களுடைய நெஞ்சு பகுதியிலே ஊதிக்கொள்வது, அதுக்கப்புறம் தரையில் ஊதுவது, எர்த்து எர்த் எலிமெண்ட்டை. ஸோ எர்த் எலிமெண்ட் முதல்ல வந்து ஒரு தடவை வந்து உங்களுடைய மார்பு பகுதியிலே ஊதிக்கொள்வது, அதுக்கப்புறம் தரைப்பகுதியிலே ஊதிக்கொள்வது. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகுதுங்கிறது கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, இந்த ஒரு நாளில் வந்து பெண் குழந்தைகளுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்கறது அப்படின்ற விஷயம், சாக்லேட்ஸ் கொடுக்கறத விட இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியாதவங்க சாக்லேட்ஸ் கொடுங்க, முடிந்தவர்கள் வந்து தேன் நெல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆம்லா ஹனின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தேனில் ஊற வைத்த நெல்லிக்கனி இருக்கும், அதை வந்து நீங்கள் இந்த ஒரு நாளிலே வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக அற்புதமாக சுக்கரருள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கிடைக்கும். அதே போல் இந்த நாளிலே நெல்லிக்காயை எடுத்து நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு மாலையாக கட்டி பின்ன அந்த நெல்லிக்காயை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதும் கூட செய்யலாம் கண்டிப்பான முறையிலே. அப்போ பண்ணும்போது நீங்கள் வந்து மகாலட்சுமி அஷ்டகம் சொல்ல வேண்டியது, அது எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அது வீட்டிலேயே செய்யலாம். சரி, இப்போ சிவன் கோயிலுக்கோ அல்லது மகாலட்சுமி கோயிலுக்கோ போக முடியாதவர்கள் குபேரரை என்ன எந்த மாதிரி தியானிக்கலாம்னா, வீட்டிலேயே வந்து தென்கிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதியில் உட்காந்துக்கோங்க, தென்கிழக்கு கிடையாது வடகிழக்கு, வடகிழக்கு பகுதியில் உட்காந்துக்கோங்க, வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் பாருங்கள், நான் சொன்ன அதே விஷயங்களை செய்யுங்கள், கடைசியில் முடிஞ்சவொன்னே ஊதிக்கோங்க, அதே மாதிரி தரையிலையும் ஊதிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது வீட்டில் வந்து விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்க வேண்டும், சா பூஜை அறையில் அது நெய் விளக்காக இருந்தால் நல்லது, அதை வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக 27/8/2023 நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான மணி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடியை பார்த்து இந்த ஒரு நாளில் சொன்னீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். கேரி ஃபார்வர்ட், கேரி ஃபார்வர்ட், CARRY கேரி, FORWARD கேரி ஃபார்வர்ட், கேரி ஃபார்வர்ட், கேரி ஃபார்வர்ட் சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் அதை எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ உங்களால் சொல்லிக்கிட்டுருங்க. மிரர் பார்த்து ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையிலே கூட மனதிற்குள் நிறைய தடவை சொல்லிக்கலாம், மனது வாய்விட்டும் சொல்லலாம், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கிளாத்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டே அன்னைக்கு உங்களுக்கு எல்லோ கலர் யூஸ் பண்ணுறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும். அதே போல் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயரை வால்பேப்பராக வைத்துக்கொள்வது அப்படின்றது இந்த ஒரு நாளிலே நல்ல ஒரு பலன் தரும். ஏதாவது யூடியூப் வீடியோவில் வந்து இந்த மாதிரி வால்பேப்பராக சாமியை வைக்கக்கூடாது, டிபியாக சாமி வைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் எதாவது கிளப்பி விட்டாங்கன்னா அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி புதுசு புதுசாக ஏகப்பட்ட விஷயங்கள் கிளப்பி விட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அது மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ப வேண்டாம், அதுக்கு உண்டான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு நாளில் நீங்கள் கடனோட ஒரு சிறு பகுதியை அடைத்தாலும் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்நாளில் கொண்டு வரும். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு டைம் எல்லாம் கிடையாது, இந்த ஒரு நாளில் எந்த டைமில் வேணால் நீங்கள் செய்யலாம். அதே போல் வந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து கடல் பகுதி அல்லது ஆறு, குளம், குட்டை இந்த மாதிரி இருக்குது, நீர் நீர் இயற்கையாக இருக்கக்கூடிய நீர்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையாக இருக்கக்கூடிய சும்மிங் பூல்லாம் போனால் பெருசாக பலன் கிடையாது. இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய நீரில் போயிட்டு அந்த நீரிலே கால் வைத்தவாறு, முதல்லையே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், எவ்வளவோ தடவை சொல்லியிருக்கேன், இதை வந்து நம்ம வந்து கடல் கடல் ஆறு இதெல்லாமே வந்து மகாலட்சுமியுடைய ரூபம் எடுத்தோடனே நம்ம வந்து காலை வைக்கிறது, அதில் அசுத்தம் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள், கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து அதில் விட்டுறது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அதே போல் நம்ம முதல்ல எடுத்தோடனே நம்ம வந்து நீரை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொள்ளவதோ அல்லது தலையில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலை உள்ள வைக்கணும், முதல் தலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் தலை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து காலை வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இதற்கு வேறு ஜோதிட ரீதியாக சூட்சுமங்கள் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி காலை வந்து நீங்கள் வந்து நீரிலே வைத்து கதவோ ஏதாவது கடலுக்கோ அல்லது இது மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு அந்த டைமில் உங்களால் ஏதாவது ஒரு மந்திரா, இந்த ஈவன் இந்த குபேர மந்திராவோ அல்லது அபராஜிதாய நமகவோ இந்த மாதிரியான மந்திராஸ் உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது கூட அந்த நீருடன் இணைந்திருப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது வந்து இந்த நாளிலே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா, இந்த நாளில் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு முத்திரை அப்படிங்கிறது எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு பலன் தரக்கூடியது, உங்களுடைய பல்வேறு முயற்சிகளுக்கு பலன் தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரையாக, அதாவது நடுவிரல் இருக்கு இல்லையா, நடுவிரலும் உங்களுக்கு தம்பும் சேர்ற மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்க, கட்டவரலும் நடுவிரலும் சேர்ற மாதிரி, அதாவது ஆகாச முத்திரை என்று சொல்லுவோம். இது மாதிரியான ஒரு முத்திரையை நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு ரெண்டு பக்கமும் வச்சுட்டு நீங்கள் வந்து அமைதியான முறையிலே ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பலன் வந்து அதிகரிக்க செய்யும்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரியாக வந்து 10 நிமிஷமாக ஒரு 2 தடவையோ 3 தடவையோ கூட செய்யலாம், அட்ட டைமில் 15 நிமிஷமாக செஞ்சுட்டு 2 தடவையாக கூட நம்ம வந்து செய்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவேஷன்ஸ் மெத்தட் எல்லாமே எது எது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்குது, அதுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, உங்களுடைய உடல் எப்படி இருக்கிறது, உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து செய்து வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். சிவாய்.